इमोशन पड़ा सो इतनी रिमोट सिस्टम सो टाइपन डाउनलोड MySQL फॉर विंडोज ओके एंटर पड़ी वो फर्स्ट लिंक डाउनलोड MySQL इंस्टॉलर ओके जस्ट क्लिक पड़ी के சில வந்து இல்லை செகண்ட் ஒன் ஸோ 30 GB எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் இருக்குல்லையா அஞ்சு அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் கீழே வந்து நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் அதை மட்டும் கொடுங்க ஓகே டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் रन बटन प्रेस பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 4.5.2 வந்து ரெக்குயர்மெண்ட் கேட்குது ஸோ நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஸோ கூகுளில் மைக்ரோசாஃப்ட் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் 4.5.2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம் ஸோ இது வந்து விண்டோஸ் 7 வந்து திஸ் இது வந்து ஆஃப்லைன் இன்ஸ்டாலில் தான் கொடுக்குறேன் ஓகே இது வந்து விண்டோஸ் 7 மட்டும் இந்த மாதிரி கேட்கும் விண்டோஸ் 10 கேட்காது ஓகே ஸோ விண்டோஸ் 7 மட்டும் இந்த டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஓகே டவுன்லோட் ப்ராசஸ் ரன் ஆகிட்ருக்கு ஸோ இது நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் கிடைக்கும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அது முன்னாடி இந்த கண்ட்ரோல் ஜி நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுடைய ஷோ அண்ட் ஷோ இன் ஃபோல்டர் இருக்கும் அதில் நம்மளுடைய பாத் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டவுன்லோடு பாத் எங்கே இருக்குன்றதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஷோ இன் ஃபோல்டர் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் டாட் நெட்டோட இன்ஸ்டாலர் ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கு ஐஓ பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயிட் பண்ணுவோம் ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் கொடுத்துடலாம் ஸோ மைக்ரோசாஃப்ட் டாட் நெட் 4.5.2 வந்துட்டு இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட் ஃபினிஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு MySQL இன்ஸ்டாலர் இந்த ஃபோல்டர் பார்த்து உள்ள போயிடலாம் ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே ஃபஸ்ட் டைம் செக்யூரிட்டி இஷ்யூ கேட்கும் பட் எஸ் கொடுத்துருங்க ஓகே ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்குது ஓகே MySQL இன்ஸ்டாலர் 1.4 வெர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் டிஃபால்ட் சர்வர் ஒன்லி கிளைண்ட் ஒன்லி ஃபுல் கஸ்டம் சில இருக்குது ஸோ நம்ம வந்து MySQL DB-யை பொறுத்த வரைக்கும் சர்வர் ஒன்லி ஸோ அதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சர்வர் ஒன்லி மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விசுவல் C++ 2015 ஓகே ஸோ சம் ரிக்குயர்மெண்ட் பேட்ச் ஃபைல் கேட்குது ஸோ அதை மட்டும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டலேஷன் ஆகிடும் ஓகே ஸோ நோ இஷ்யூ
ஸோ டவுன்லோட் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸ்டேட்டஸில். டோட்டலாக பார்த்திங்கன்னா 50% மேலே போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே ஓகே, இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் நம்ம வந்து அக்ரிமெண்ட் மட்டும் ஜஸ்ட் ஐ அக்ரி கொடுத்துட்டு இன்ஸ்டால் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் விசுவல் C++ 2015 to 2019 ரீடிஸ்ட்ரிபியூஷன் பிடபிள் அந்த பேட்ச் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இது வந்து 64-bit இது. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம வெயிட் பண்ணுவோம் கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பேட்ச் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் இருந்தால் தான் நம்மளோட MySQL இன்ஸ்டாலர் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒமிட் பண்ணால் நம்மளால் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு MySQL சர்வர். ஓகே, ஸோ என்ன வெர்ஷன்னா 8.0.22. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலிங் ப்ரெஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் இப்போ ப்ராக்ரஸில். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எக்ஸிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். MySQL சர்வரில் வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் 5.5 வெர்ஷன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ வேர் தான். ஓகே, இன்ஸ்டலேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3306 போர்ட் MySQL போர்ட் வந்து 3306 போர்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 7 வந்துட்டு, ஓகே அதுக்கு முன்னாடி இதில் வந்து டெவலப்மெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெடிக்கேட்டட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ நம்ம வந்து சர்வர் சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்னென்னா டெடிக்கேட்டட் கம்ப்யூட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தா இந்த மிஷினில் வந்து எக்ஸாம் சர்வர் வந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா MySQL வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து போர்ட் வந்து ஆல்ரெடி 3306 வந்து ஆல்ரெடி வந்து என்கேஜ் ஆகிருக்கும். ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணேன்னா TCP/IP போர்ட் மட்டும் என்ன பண்ணுறேன்னா 3307. ஸோ உங்கள் மிஷினில் வந்து நீங்கள் இன்கேஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா 3306 வச்சுக்கோங்க, இன்கேஸ் எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணலை அப்படின்னா. ஓகே, 3306 வச்சு வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டலேஷன் பண்ணுவேன், அப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்போ வந்து நான் 3306 வச்சு தான் நான் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் 7 ஆல்ரெடி நான் எக்ஸாம் சர்வர் போட்டனால இந்த மிஷினில் போர்ட் மட்டும் நான் மாற்றுறேன். என்ன போட்டால் 3307 மாற்றுறேன். ஓகே, நம்ம வந்து இதில் வந்து பேரலாக கூட நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் நான் கிளியராக வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ போர்ட் வந்து 3307 மாற்றிடலாம். அதே மாதிரி எக்ஸ் ப்ரோட்டோக்கால் போர்ட், ஸோ அது வந்துட்டு 3306 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நானும் எக்ஸ் ப்ரோட்டோக்கால் போர்ட் மட்டும் 3307 நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ சேஞ்ச் பண்ணுறேன், தட் இஸ் மாத்திரை மேனுவலாக. பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னோடய எக்ஸாம் சர்வர். ஸோ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. உங்கள் மிஷினில் எக்ஸாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா 3306 போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அகைன் நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை MySQL ரூட் பாஸ்வேர்டு. ஸோ உங்களுடைய ரூட் பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன ஈஸியான பாஸ்வேர்டு கன்வீனியண்டாக இருக்கும் அந்த பாஸ்வேர்டு மட்டும் போட்டுக்கோங்க. அதேமாதிரி சேம் பாஸ்வேர்டு போடுங்க, மாற்றி போட்டுறாதீங்க. நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியாது.
3 password வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் யூசர். இதில் வந்து ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். இது என்ன யூசர் நேம்னா ஒரு டிபிஎஸ்லேயே ஒரு வந்து ஒரு ஆட் யூசர் வந்து நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஹோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட்ஸ் இருக்குது. நான் இதில் என்ன எடுக்கிறேன்னா எல்லா ஆல் ஹோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ்லாம் இருக்கும். ஸோ நான் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். ஸோ சேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் ஓகே தான், பட் பாஸ்வேர்ட் மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பாஸ்வேர்ட் வீக்காக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது நல்ல பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் வைஸ் ஏதாவது போனால் போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து டிபி அட்மின், பேக்கப் அட்மின் நிறையா வந்து ரோல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ரோல் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறது மைஎஸ்கியூஎல் டிபியை பொறுத்த வரைக்கும் டிபி அட்மின் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஐடிஸை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விண்டோஸ் சர்வீஸ் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாக், இன்கேஸ் லாக் ஏதாவது வேணால் கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மைஸ்கில் சர்வர் 8.0.22 வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ ஃபினிஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ கன்ஃபிகரேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த லாக் ஃபைல் வேணுன்னா ஜஸ்ட் அது காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது நோட் பேட்டில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபினிஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓ, ஸ்டார்ட்டில் போய்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் இதில் சிஎம்டின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சிடின்னு போட்டுட்டு மைஸ்கில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து பாத். ஓகே, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் MySQL MySQL சர்வர் 8.0 பின் இதை வந்து பாத் முதல்ல பாத் போட்டுக்கோங்க. பாத் போட்டுட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. ஸோ இது இந்த என்டருக்கு அப்புறம் MySQL அப்படின்னு சொல்லி டாட் அந்த வெறும் அந்த இந்த ஃபைல் பேட்ச் ஃபைல் மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபைல் மாதிரி இருக்கும், அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகும். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா MySQL ஸ்பேஸ் ஐஃபன் யூனா யூசர் நேம், யூசர் நேம் என்னென்னா ரூட் ஐஃபன் பி, பினா பாஸ்வேர்ட், ஐஃபன் பி போட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இந்த மிஷினில் எக்ஸாம் சர்வர் கொடுத்துருக்கனால இதில் வந்து பாஸ்வேர்ட் போட தேவையில்ல, என்ன ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உள்ள மைஸ்கில் போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஷோ டேட்டா பேஸஸ் கொடுக்கணுங்க. ஆல்ரெடி எத்தனை டேட்டா பேஸ் இருக்குன்றது இதில் காமிக்கும். ஆல்ரெடி டெஸ்ட் டேட்டா பேஸ் வந்து எக்ஸாம் சர்வரில் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ நான் வந்து புது டேட்டா பேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேட்டா பேஸ், என்ன நேம் கொடுக்கலாம், டெஸ்ட் டிபி கொடுக்கலாமா? ஓகே, டெஸ்ட் டிபி போட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த கோலன் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து கொரி ஓகே ஆகிடுச்சு, ஒன்றும் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஷோ டேட்டா பேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிபி டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஆயிருக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போது 7 ரோஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து MySQL 8.0.022 வெர்ஷனோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.